வணக்கம் நண்பர்களே, சபரிமலை ஐயப்பனின் வரலாறு பற்றி நமது சேனலில் சிறு சிறு பதிவுகளாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் மகிஷி என்பவள் வாழ்ந்து வந்தாள். அரக்க குணங்களை மட்டுமே கொண்ட இவள் மகிஷாசுரனின் தங்கையாவாள். அவளிடம் அன்பும் கருணையும் இருந்தால்தான் ஆச்சரியம். கனிவும் கருணையும் கொண்டிருந்தால் அதிசயம் என்கிற அளவுக்கு அரக்க சிந்தனையின் உச்சத்திலிருந்து ஆட்டம் போட்டாள் மகிஷி. போதாக்குறைக்கு அவளுடைய அண்ணனின் அழிவு இன்னும் ஆத்திரமூட்டியது. அண்ணன் மகிஷாசுரன் துர்கா தேவியால் வதம் செய்யப்பட்டதால் கடும் கோபத்தில் இருந்தால் மகிஷி. அண்ணனின் அழிவுக்கு காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற வெறியில் செய்வதறியாது தேய்த்தாள் மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி. தன் சகோதரனின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பலகாலம் தவம் இருக்க துவங்கினாள் மகிஷி. பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவளின் முன் தோன்றினார். பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர், பல காலங்களாக நீர் மேற்கொண்ட தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று கூறி வேண்டும் வரத்தினை பெறுவாயாக என்று கூறினார். எப்போதும் போலவே அசுரர்களைப் போன்று அரக்கியான மகிஷியும் தன்னுடைய சகோதரனை கொன்றவனை அழிக்கும் சக்தியை அளிக்க வேண்டும் என்றும் தன்னை எவராலும் அழிக்க இயலாது போன்று இருக்கும்படியும் தனக்கு வரம் வேண்டும் என்று கூறி வேண்டி நின்றாள். ஆனால் பிரம்மதேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்றும் இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்றும் அறிவுரைத்தார். தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையில் ஆனால் தனது சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு தனது சகோதரனை வஞ்சம் செய்து அவன் அழிவுக்கு காரணமாக இருந்த தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்க துவங்கினாள் மகிஷி. அதாவது தன் அழிவு என்பது இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையின் மூலம் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் வேண்டி நின்றான். பிரம்மதேவர்தான் காலம் அறிந்தவராயிற்று. மகிஷி கேட்ட வரத்தால் நீங்களும் நன்மையை கருத்தில் கொண்டு அவள் கேட்ட வரத்தை அவ்விதமே அளித்து அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றார் பிரம்மதேவர். பிரம்மா அந்த இடத்தை விட்டு மறைந்ததும் மனதில் பெருமகிழ்ச்சியுடன் அவள் இருந்த இடமே அதிரும்படி வஞ்சனையும் இருமாப்பும் கலந்த சிரிப்புடன் காணப்பட்டாள் மகிஷி. இரு ஆண்களுக்கு இடையே குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமற்றது. எனவே எனக்கு அழிவு என்பதே கிடையாது, என்னை எவராலும் அழிக்க இயலாது என்பதை எண்ணி எண்ணி மனம் மகிழ்ந்தான். தான் பெற்றவரத்தால் தன் சகோதரன் மறைவுக்கு காரணமான தேவர்களை அழிக்கும் பொருட்டு அவர்களுக்கு இன்னர்களை தோற்றுவிக்க துவங்கினாள். தேவர்களையும் முனிவர்களையும் தேடி தேடி வதைத்தால் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்முன் தெரியாமல் தோறியாடினாள். மூன்று உலகையும் கிடுகிடிக்க வைத்தாள். அவளின் ஆட்டத்தை கண்டு எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். விட்டால் மகிஷி இந்த உலகை அழித்து விடுவாள் என்று நடுங்கி போனார்கள். அவள் வாங்கிய வரம் அகிலத்துக்கே சாபமாகி போனது. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடுங்கி பார்த்த கதையாக வரத்தை யார் வழங்கினாரோ அவருக்கு நெருக்கமானவர்களையும் நல்லவர்களையும் ஆட்டம் காண செய்தாள் மகிஷி. தேவர்கள் எல்லோரும் கூடினார்கள். அதன் பிறகு முனிவர்கள் அனைவரும் கூடினார்கள். ஞானிகள் ஒன்றாக சேர்ந்தார்கள். மக்கள் ஆங்காங்கே குழுவாக கூடி புலம்பினார்கள். அதன் பிறகு மக்களும் ஞானிகளும் முனிவர்களும் தேவர்களும் சந்தித்து கொண்டார்கள். மகிஷியின் கொடுமைகளை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார்கள். அவளின் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள். எல்லோரும் சென்று பிரம்மாவை சந்திப்பது என்று அந்த கூட்டத்தில் ஏக மனதுடன் முடிவு செய்தார்கள். உலகை படைத்தவரை அதனை அழிப்பதற்கான வரம் கொடுத்தது என்ன நியாயம் என்று பிரம்மதேவரிடம் கேள்வி எழுப்பினர். அதன்பின் பிரம்மா ஊர் முடிவுக்கு வந்தார். சிவனையும் விஷ்ணுவையும் சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் மகிஷி பிரம்மனிடம் வாங்கிய வரம் பற்றியும் அதனால் ஏற்பட்ட கடும் விளைவுகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். அடுத்த பதிவில் மகிஷியின் முறுப்பிறவி பற்றி தெரிந்து கொள்வோம்.